இனிமையான இரவின் மடியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷேர் வித் லக்ஸ். உறங்க மறுக்கும் நினைவுகளை உறக்கச் சொல்லும் நிகழ்வு இது. நான் ஒரு பொண்ணு, என்னுடைய வயசு 23. யூஜி படிக்கும்போது நான் ரொம்ப கேர் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா. காலேஜில் நாங்கள் ட்வின்ஸ் மாதிரி தான் இருந்தோம். நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஹோல் காலேஜுக்குமே தெரியும். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருப்பேன், எனக்கு ஒன்றுன்னா அவள் இருப்பா. என்னோட ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்னால் தாங்க முடியாது. அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. வி வர் ஹாப்பி டு தி எக்ஸ்ட்ரீம் லெவல். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் எங்களை பிரிக்க ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஹெச்ஓடி கிட்டேயே அவளுக்காக சண்டை போட்ட காலம் அது. தென் யூஜி ஃபினிஷிங் டைம், நாங்கள் பிரிய போகிறோன்னு பயந்த டைம் அது. பட் லக்கிலி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் பிஜி ஜாயின் பண்ணிட்டோம். லீவில் கூட அவள் என்கிட்ட சொன்னான், நம்ம ரெண்டு பேருமே அங்கேயும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. நோ நியூ ஃப்ரெண்ட்ஸ், வி ஷுட் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவாள். பிஜி ஸ்டார்ட் ஆச்சு, எங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் எத்தனை நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எங்களுக்குள்ள எதுவுமே மாறாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் திங்ஸ் ஸ்டார்டட் டு சேஞ்ச். நாங்கள் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் தான் இருந்தோம். ஆனால் பேசுகிறது கம்மியாயிடுச்சு. பட் சைலண்ட் கேர் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் அலோன். என்னோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஜாலி அண்ட் கேர் ஃப்ரீயாக இருந்தனா க்ரை பேபி, மெச்சூரிட்டி இல்லை இப்படியெல்லாம் நேம் வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சுத்தமாக அந்த பாண்டிங்கே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர் டு பி ஹாப்பி வாட் எவர் ஷி டூ வேர் எவர் ஷி இஸ். அப்புறம் எனக்கும் லைஃப்பில் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஹாப்பினஸ் சேட்னஸ்னு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்லாம் நார்மல் தான். பட் நான் தொலைச்ச என்னோட அந்த கேர் ஃப்ரீ ஜாலி நேச்சர், என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நேயர். வாழ்க்கையில் பல நேரங்களில் பல தருணங்களில் நாம் யார் அப்படின்றத நாமளே மறந்துடுறோம். ஆனால் எப்போ நாம் நாம இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சோ, அதை மாற்றிக்கிறதுக்கும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்குமான வழியை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சி தொலைச்ச நம்மளை நம்ம திருப்பி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய வெற்றி நம்ம வாழ்க்கையில் வேற எதாவும் இருக்க முடியாது. உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கா, மெயில் பண்ணுங்க spicykannamma@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு. பகிர்ந்துக்கோங்க நம்ம வியூவர்ஸோட. குட் நைட்.